சிறுதானியத்துல ஒண்ணு கம்பு. இது வந்து நம்ம பாரம்பரியமா நம்ம வந்து நம்ம நான் தாத்தா காலத்துல அம்மா காலத்துல அம்மா காலத்துல எல்லாம் நம்ம இப்படி நம்ம இதை வந்துதான் சாப்பிட்டுருக்கோம். நல்ல உடம்பு வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கும், நல்ல மசில்ஸும் நல்ல இறுக்கமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா வெயிட்டும் அதிகம் உழுகாது, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். இது வந்து கம்புப்பா, முழு கம்பு. இது வந்து குருணை, அது பாதாவது கம்பு. கம்பை வந்து உங்களுக்கு பாதியா அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு கம்பு குருணை கிடைக்கலைன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இதை வந்து நம்ம மிக்சியில போட்டோம்னா ஒரு நிமிஷத்துக்கு போட்டோம்னா இது கம்பு குருணை ஆயிரும். அப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு மண்சட்டி வச்சிருக்கேன், மண்சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 50 கிராம் கம்பு குருணையை போட்டுக்குருவோம். இதில் இது ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குருவோம். கொஞ்சம் நம்ம வறுத்து இப்படி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட மேத நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், நல்ல மனமாக இருக்கும். ரொம்ப வறுக்கக்கூடாது, சும்மா கம்பு உடைய லைட்டாக சூடிகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ கம்பை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டோம். லைட்டாக கம்பு வந்து சூடு தாங்குற அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து பவுலில் கொட்டிக்கிடுவோம், கொஞ்சம் ஆறட்டும். அப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் வாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ அம்மாப்பா 2 தடவை கழுவிட்டு இப்போ கொட்டு வரேன். இதில் டஸ்ட் இருக்கும், நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவணும். இப்போ அம்மா வந்து கழுவிட்டு ஜல்லடையில் ஊற்றிருக்கேன், தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸியை எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட மேத முழுசு முழுசாக இருக்கும். குருணை இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மிக்சியில் அடிச்சுக்கிடுவோம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு குருணை ரொம்ப இதாக இல்லை, இன்னும் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட மேத கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இப்போ மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி கொண்டு வரேன்ப்பா. இப்போ வந்து மிக்சியில் பரப்பரன்னு அடிச்சு கொண்டதற்கு இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். இப்போ ஒரு குக்கர் கடாய் வச்சுருக்கேன். இது வந்து சோயா, இது சோயா பீன்ஸுப்பா. இதில் அதிகமான புரோட்டீன் இருக்குது. நம்ம அடிக்கடி இந்த சோயா பீன்ஸை சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது நம்ம உடம்புக்கு அதிகமான புரோட்டீன் கிடைக்கும். ஏ அம்மா வந்து உரித்து இப்போ எடுத்திருக்கேன். இதை ஒரு 50 கிராம் சோயா பீன்ஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த கம்பையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம சோயா பீன்ஸும் கம்பையும் நம்ம இதில் போட்டிருக்கோம். நம்ம இந்த கப்பில் தான் நம்ம வந்து 1 கப்பு கம்பு எடுத்திருந்தோம், கம்பு குருணை எடுத்திருந்தோம். இதில் வந்து 1/5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மூடி போட்டுருவோம். மூடி போட்டு 2 விசில் ஹைலையும் 1 விசில் ஸ்லோலையும் வேக விட்டு ஆஃப் பண்ணுவோம். இப்போ மண்சட்டி வச்சுருக்கேன்ப்பா, சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம், நல்லா வாசமாக இருக்கும். நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குருவோம். வெந்தயம் ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சுக்கிறட்டும். இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சுக்கிட்டு வருது. 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்குருவோம். 1 கொத்து கருகப்பிள்ளையை இதையும் நறுக்கி போட்டுக்கிடுவோம். 2 பல்லு பூண்டு, இந்த பூண்டையும் பொடிசாக நறுக்கிருக்கேன், இதை இதில் போட்டுக்கிடுவோம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், இதையும் பொடியாக நறுக்கிருக்கு, இதையும் போட்டுக்கிடுவோம். இது நல்லா ஒரு வதக்கிடுவோம். நல்லா 5 பீஸ் பீன்ஸை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். மீடியமான கேரட்டு, இதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். வதக்கிக்கிடுவோம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். நல்லா 1 நிமிஷத்துக்கு காயை நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ அம்மா வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா பொடியான வெங்காயம். அந்த சின்ன வெங்காயத்தை 1/10 பீஸ் எடுத்திருக்கேன், இதை பொடிசாக நறுக்கியிருக்கேன், இந்த இதை இதில் போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கக்கூடியது. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம், பிங்க் சால்ட்டு.
இப்ப காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிருவோம். இப்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு காய் கொஞ்சம் வேக விடுவோம் அடுப்ப மீடியத்துல வச்சு. இப்பப்பா காய் வந்து 10 நிமிஷம் நம்ம வேக விட்டோம், வெந்துருச்சு, காய் நல்லா வெந்துருச்சு நல்லா. இப்ப இதை எடுத்து வச்சிருவோம். இப்ப ரெண்டு விசில் ஹைலையும் ஒரு விசில் ஸ்லோலையும் வேக விட்டுருந்தோம், நல்லா விசில் வந்து அடங்கிச்சு, ஓபன் பண்ணிக்கிடுவோம். நல்லா வெந்துருச்சு. நல்லா பயிர் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தூக்கி இதில் கொட்டிடுவோம், காயை தூக்கி இதில். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. நல்லா காய், நல்லா காய் பயிரெலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கம்பங்கஞ்சிக்குப்பா இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிடுவோம். இந்த தேங்காய் வந்து மிக்சியில் நம்ம நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுக்கிடுவோம். மூடி போட்டுட்டு ரெண்டு சுற்று சுற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி உங்களுக்கு பழக்கி கொண்டுறேன். இப்போ வந்து நம்ம தேங்காவை அடித்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாலாக்கி கொண்டு வந்திருக்கேன் தேங்காய் பாலாக. இப்போ இதை வந்து நம்ம பாலை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கோம், கெட்டியாக இருக்கு. அடுப்பப்பா மீடியத்தில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அப்போ தான் பால் நல்லா கம்பங்கஞ்சியில் நல்லா இறங்கும். தேங்காய் பால் வந்து கம்பங்கஞ்சியில் நல்லா இறங்கும். இப்போ லைட்டாக கொதிச்சுட்டு வருது. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுவோம். ஒரு பிடி அளவுக்கு மல்லி இலை நறுக்கி போட்டிருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா வெயிட் லாஸ் ஹை புரோட்டீன் கம்பங்கஞ்சி ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். கஞ்சி தொட்டு சாப்பிட்றதுக்கு அம்மா வந்து புதினத்தவையில் அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படியே நம்ம குடித்தாலும் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அப்படியே குடிக்கலாம். இந்த மாதிரி நல்லா காய் போட்டு கம்பங்கஞ்சி இப்படி குடித்தோம்னாப்பா நம்ம உடல் எடை நல்லா குறையும், வெயிட்டும் உழுவாது, வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். தொப்பையில் உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் இப்படி இந்த மாதிரி கஞ்சி குடித்தோம்னா நம்மளுக்கு நல்லா கரைக்கக்கூடியதுப்பா. இது டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. எல்லாருமே சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ரைஸ் பண்ணுங்கள்.